ஜெயிலர் படத்துடைய வெற்றிக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சுட்டு கொண்டிருக்கார். இதன் படப்பிடிப்பு நாகர்கோவிலில் நடைபெற்றிருக்கு. இந்த நிலையில் திடீரென்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு சென்னை விரைந்து வந்திருக்கார். சென்னை வந்த அடுத்த நிமிடமே தீவு திரளில் வைக்கப்பட்டிருந்த தன்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்தோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சென்றார். நேற்று படப்பிடிப்பு தளத்தில் இருந்ததுனால வர முடியலை, இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நட்புக்கு இலக்கணம் அவர் தான், விஜயகாந்த் பொதுவாக கோபப்பட்டு பேசக்கூடியவர் தான், ஆனால் அவன் மேல் யாருக்கும் கோபம் வராது, கேப்டனின் கோபத்திற்கு பின்னால் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு முறை கேப்டனோட பழகிட்டா அவருக்கு அன்புக்கு எல்லாருமே அடிமையாகிடுவாங்க. கேப்டன் என்பது விஜயகாந்திற்கு பொருத்தமான பெயர். அவர் தைரியத்திற்கும் வீரத்திற்கும் இலக்கணமானவர். ஒரு முறை உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் ரஜினி அனுமதித்திருந்த போது நிறைய பேர் வந்து தொந்தரவு செஞ்சுருக்காங்க. ஆனால் அங்கு வந்த விஜயகாந்த் 5 நிமிடத்தில் என்ன செய்தார் என்று தெரியல, தொந்தரவு செய்பவர்களை அனுப்பி வச்சிட்டார். ரஜினியின் அறைக்கு பக்கத்திலேயே கேப்டனுக்கும் அறை போட சொல்லி யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொண்டவர். அதெல்லாம் மறக்க முடியாது என ரஜினி செய்தியாளர்களின் சந்திப்பில் கண்ணீர் மல்க பேசினார். அது மட்டுமில்லை, கேப்டனுடன் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு நடிகர் சங்கம் சார்பாக சென்றிருந்தோம், அந்த சமயத்தில் ரசிகர்களின் கூட்டத்தில் மாட்டிக்கொண்ட போது 2 நிமிடத்தில் எல்லோரையும் அடித்து விரட்டி என்னை பூ மாறி அழைத்து வந்தார். அந்த மாதிரியான நபரை இப்படி பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது. இவ்வுலகில் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் யார், விஜயகாந்த் வாழ்க என்று கடைசியாக முறையாக ரஜினி தன்னுடைய நண்பரின் முகத்தை பார்க்க ரஜினி ஓடோடி வந்த புகைப்படம் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. ரஜினியின் பேட்டன் படப்பிடிப்பு மட்டுமல்ல, விஜயகாந்தின் மறைவை ஒட்டி இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த எல்லா படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்படுவதாக தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து தற்சமயத்தில் விஜயகாந்தின் பூத உடலானது நல்லடக்கம் செய்ய தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஊர்வலம் தொடங்கி அவரது உடல் நல்லடக்கம் செய்ய போகப்படுகிறது. என்றும் நினைவில் நீங்காத விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மனதில் என்றும் கோடான கோடி வருடங்களில் வாழ்வார் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது. நாம் விஜயகாந்தின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனிடம் ஒருப்போம். நமது சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு கேப்டன் புகை ஓங்குக என்று வாழ்த்துவோம்.